இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் சமாதானமாக, சந்தோஷமாக உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தட்டும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். கடந்த வருஷத்தில் பெற தவறின நன்மைகளை இந்த வருஷத்தில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்யட்டும்னு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களை அதிகமாக தாங்கட்டும். சங்கீதக்காரன் நகை தாவீதை போல் நம்ம ரொம்ப தைரியமாக சொல்லலாம், ஈஸ் மை ஷெப்பர், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். சாம்ஸ் சாப்டர் 103 சொல்கிறாரு, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். வி ஆர் ஹிஸ் பீப்புள் அண்ட் த ஷீப் ஆஃப் ஹிஸ் பாஸ்டர். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். வி ஹாவ் அ ஷெப்பர்ட், வி ஹாவ் அ குட் ஷெப்பர்ட். இந்த உலகத்தில் நம்மளை சரியான பாதையில் நடத்துறதுக்கு யாருமே கிடையாது. நமக்கு உண்மையாகவே ஒரு மேய்ப்பனுடைய உதவி தேவை. நாம் ரொம்ப சுயமாகலாம் ஒரு காரியத்தை செஞ்சிட முடியாது. பாருங்கள், எப்போதுமே நம்முடைய செல்ஃப் நமக்கு தோற்று போயிடும். நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய சுயபலன்களை சார்ந்து நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஒருவேளை நம்ம கடவுள் நம்மகிட்ட பேசியும் அதை கேட்காமல் நம்ம தோற்று போயிருந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றால் தனியாலாம் போக முடியாது, பயணிக்க முடியாது. என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா? ஐசியா சாப்டர் 53:6 சொல்கிறாரு, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நமக்கு போகிற திசை தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஆனால் காட் நோஸ் எவ்ரி திங். ஜஹவருவா, நம்முடைய நல்ல மேய்ப்பர், நம்முடைய நல்ல மேய்ப்பர் அவர். அவர் நம்மளை மேய்க்கிற ஆண்டவர், சரியான பாதையில் மேய்க்கிறவர். நமக்கு இருக்கிற ஒரு ஷெப்பர்ட் எப்படிப்பட்டவர்னா, சரியான பாதையில் நம்மளை மேய்க்கிறவர். எந்த திசையில் போகணும், எந்த பாதையில் போகணும். துருக்கி தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்வார்கள். 1500 ஆடுகள் மலை உச்சையிலிருந்து கீழே விழுந்து அது மரித்து போனதாம், ஊனமாகி போனதாம். அதற்கு காரணத்தை கண்டுபிடித்தா, அந்த மலை உச்சியில் இருந்து மலை உச்சிக்கு ஒரு ஆடை ஃபாலோ பண்ணி போன மற்ற ஆடுகளெல்லாம் அந்த ஆடு சரியான பாதை தெரியாமல் அது மேலேருந்து விழுந்திருக்குது. அதை ஃபாலோ பண்ண 1500 ஆடுகளும் அங்கே மேலே இருந்து கீழே விழுந்ததாக ஒரு காரியத்தை வாசிக்க நேர்ந்தது. பாருங்கள், நமக்கு வழி தெரியாது, போக வேண்டிய பாதை என்னன்னு தெரியாது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. அந்த நேரத்தில் வி ஹாவ் அ ஹோப் இன் கிரைஸ்ட், வி கேன் டிபெண்ட் அப்பான் காட். நாம் தேவனை சார்ந்து கொள்ள முடியும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள முடியும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளுமாக இருக்கிறீர்கள். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளுமாக இருக்கிறோம். அவர் நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பன். சாம்ஸ் 23 வாசிங்க. அதை விட நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்பட்டுரும். குறைவில்லாமல் சரியான பாதையில் புல்லுள்ள இடங்களில் தேற்றி தைரியப்படுத்தி ஆபத்துக்களுக்கு விலக்கி எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நம்மளை சரியான பாதையில் மேய்க்கிற ஒருவர் நம்ம கூட இருக்கிறார். பாருங்கள், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நான் அடிக்கடி ஒரு வேத வசனத்தை தியானிப்பது உண்டு. மேய்ச்சலுள்ள இடங்களில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. மேய்ச்சலுள்ள இடங்களில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. எப்போதுமே அவர் நம்மளை எங்கே மேய்க்கிறார்னா, மேய்ச்சலுள்ள இடங்களில் மேய்க்கிற மேய்ப்பர் அவர். ரொம்ப ட்ரையான பாதையில் இந்த வருஷத்தில் உங்களை நடத்த மாட்டார், இந்த மாதத்தில் நடத்த மாட்டார். உங்களை இந்த மாதத்தில் அவர் மேய்ச்சலுள்ள இடத்துல அவர் நடத்துவார். அவர் உங்களை மேய்ச்சலுள்ள பாதையில் உங்களை நடத்துவார். நீங்கள் போகிற பாதைகள், எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் ஆயத்தமாகிட்டு இருக்கலாம், பரீட்சைக்காக நீங்கள் ஆயத்தமாகிட்டு இருக்கலாம். இந்த வருஷத்தில் ரொம்ப ட்ரையான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்த மாட்டார். எல்லா காரியத்திலும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்துவார் ஆண்டவர். பயப்படாதீங்க. உங்கள் வேலையில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி போகுதுன்னு தெரியலையே, இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே யோசிக்காதீங்க. மேய்ச்சலுள்ள இடங்களில் நடத்துவார். இதை ஒருவேளை பார்த்துட்டு இருக்கிற பாஸ்டர்ஸ் யாராவது, ஊழியக்காரங்க யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். இந்த வருஷத்தில் மேய்ச்சலுள்ள இடங்களில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்கள் சபை மேய்ச்சலுள்ள சபையாக, உங்கள் ஊழியம் மேய்ச்சலுள்ள ஊழியமாக,
உங்கள் குடும்பம் மேய்ச்சலுள்ள ஊழியமாக குடும்பமாக இதுவரைக்கும் ட்ரையாகவே நான் வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் எல்லா குறைவுகளோடு நான் வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் எந்த காரியத்திலையும் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் நல்ல மேய்ப்பன், எந்த இடத்துல மேய்க்கிறவங்களை நான் உங்களை மேய்ச்சலுள்ள இடங்களில் நான் மேய்ப்பேன். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நடத்துவார், இந்த மாதத்தில் உங்களை நடத்துவார், இந்த வருஷத்தில் உங்களை நடத்துவார். ஆகவே வி ஹாவ் அ குட் ஷெப்பர்ட், அவர் நம்மளை நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களில் அவர் நம்மளை நடத்துவார். நமக்கு வழி தெரியாது, நமக்கு போகிற பாதை தெரியாது, ஆகவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள், அவர் மேல் பற்றுதலாக இருங்கள். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நாளம்னு வாசிக்கிறோம். அப்படித்தானா? நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள்னு வாசிக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரையே நம்பி நில்லுங்கள், அவரையே சார்ந்து நில்லுங்கள். அவர் இந்த நாளிலே, இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், இந்த வாரத்தில் உங்களை மேய்ச்சலுள்ள இடங்களை நடத்துவார். இனி ட்ரைனஸ் இருக்காது, வறண்ட சூழ்நிலை இருக்காது, உங்களுக்கு செழிப்பான சூழ்நிலையாக ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பர் ஒருவர் உண்டு. எங்களுக்கு வழி தெரியாது, எங்களுக்கு போகிற திசை தெரியாது, எங்களுக்கு பாதை தெரியாது. ஆனால் நீங்கள் எங்களை சரியான பாதையில், சரியான திசையில் போக வேண்டிய பாதை இதுவே என்று எங்களை நல்ல நோக்கத்துக்கு நேராக, நல்ல தரிசனத்துக்கு நேராக, நல்ல திட்டங்களுக்கு நேராக, நல்ல ஆசீர்வாதங்களுக்கு நேராக எங்களை நீங்கள் நடத்துகிற ஆண்டவர். ஆகவே உம்மை நாங்கள் அதிகமாக நாங்கள் சார்ந்து நிற்கிறோம், உம்மை நாங்கள் அதிகமாக பற்றி கொள்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை அதிகமாக தாங்கட்டும், வழி நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்காக நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும், தேவ பிரசன்னம் வழி நடத்தட்டும். உம்முடைய செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு போய் நிறுத்தி கர்த்தருடைய நன்மைகள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் காண்பதற்கு ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமான நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதியும் கிருபை தார். இந்த நாள் உம்முடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு சமாதானமான, சந்தோஷமான செழிப்பின் நாட்களாக இருக்கட்டும் கொண்டு ஜெபிக்கிறேன். எல்லா வறண்ட சூழ்நிலைகளும் மாறட்டும். சிலர் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, ஐயோ அதிகமான வறட்சி, அதிகமான வறண்ட நிலைமையில் ரொம்ப ட்ரையாக என் லைஃப் இருக்குதுன்னு அவங்க சோர்ந்து போய் இருப்பாங்கன்னா, இன்றைக்கு அந்த நிலைமைகளை மாற்றும் சுவாமி, இன்றைக்கு அந்த காரியங்களை மாற்றும் சுவாமி, இன்றைக்கு அந்த காரியங்களில் தேவனுடைய நன்மைகளை கர்த்தர் விளங்கப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அற்புதமான தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க, உங்கள் வறட்சி மாறும், கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமே.